ஹாய் வியூவர்ஸ், தற்போது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்று வருகிறது. ஆனால் மோடியின் இந்த நீட் அணுகுமுறையால் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவு தற்போது பறிபோய்விட்டது. இன்று நடைபெறும் நீட் தேர்வில் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கேரளாவிலும் ராஜஸ்தானிலும் எக்ஸாம் சென்டர்கள் போடப்பட்டது. இதனால் மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களையும் அழைத்துக் கொண்டு வெளி மாநிலங்களுக்கு சென்று அல்லல் பட்டுக் கொண்டு சென்டர்கள் தெரியாது தவித்தனர். இதனால் இந்தியா முழுவதும் தற்போது ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் எக்ஸாம் சென்டருக்கு தாமதமாக சென்றுள்ளனர். இதனால் அவர்கள் அனைவரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. சேலம் மாவட்டம் குண்டலாம்பட்டியைச் சேர்ந்த மாணவி ஜீவிதாவிற்கு 2 ஹால் டிக்கெட்டை கொடுத்துள்ளனர் அதிகாரிகள். இதனால் மாணவி ஜீவிதா சேலத்திற்கு எழுத சென்றபோது உங்களுடைய தேர்வு மையம் கேரளாவில் உள்ளது என்று கடைசி நேரத்தில் கைவிரித்து விட்டனர். மாணவி முறையிட்ட போது அந்த அதிகாரிகள் போலீஸை வைத்து உங்களை கைது செய்துவிடுவோம் என்று பயமுறுத்தி எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். பாவம் அந்த மாணவியும் அவரது பெற்றோரும் அழுது கொண்டே சென்றார்கள். இதேபோன்று கேரளாவை சேர்ந்த மாணவி ஒருவர் சென்னையில் உள்ள டிஏவி ஸ்கூலில் தேர்வு எழுத வந்துள்ளார். ட்ரெயின் லேட்டாக வந்ததால் தேர்வு மையத்துக்கு 1 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார். இதனால் அவருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் அவருடைய மருத்துவ கனவும் பறிபோய்விட்டது. இது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவி மாணவிகளுக்கு இதேபோன்று தேர்வு பறிபோய்விட்டது. இதனால் அவர்களது மருத்துவ கனவு பறிபோய்விட்டது. இதேபோல் கேரளாவில் லேட்டாக உள்ளே நுழைந்த 3 மாணவிகளை தர தரவென்று இழுத்து வெளியே தள்ளினர் அதிகாரிகள். மேலும் நீட் தேர்வு எழுதும் மையங்களில் பெற்றோர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுத முடியாமல் போனதால் அவர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று அவர்களின் பெற்றோர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்து வருகின்றனர். எடப்பாடி அரசு இவ்வளவு நடந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது அவர்களின் கையாளாகாத தனத்தை காட்டுகிறது என்று பொதுமக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். மோடி அவர்களே, உங்களுடைய முட்டாள்தனத்தால் இன்று இந்தியா முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்வியை கூட ஆசைப்பட்டது போல் படிக்க முடியவில்லையே. லட்சக்கணக்கில் செலவழித்து படித்தும் இன்று இந்த நீட் தேர்வை கூட எழுத முடியாமல் போய்விட்டதே. இனி இந்த மாணவ மாணவிகளின் எதிர்காலம் என்ன? இன்று கல்வியை கூட உங்களால் உருப்படியாக தர முடியவில்லை என்றால் நீங்கள் பிரதமராக இருந்து என்ன சாதித்தீர்கள்? உங்களால் நாட்டுக்கு என்ன பயன்? மாணவர்களுக்கு என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? இன்று ஒட்டுமொத்த மாணவர்களின் அழுகைக்கு நீங்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறீர்கள். என்ன செய்ய போகிறீர்கள் மக்களுக்கு?